அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் சனி பகவானுடைய அதிசாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னு சொன்னாலே முன்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் மகர ராசியில் இருக்கார். அவர் இப்போ கும்பராசிக்கு போகிறாரு. எப்போ போகிறார் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2022 வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் 7:57 அவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். இது பெயர்ச்சி இல்லை, அதிசாரம். இப்போ அதிசாரம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்ம சொந்த வீட்டிலேருந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகிற மாதிரி அப்படி பார்க்குற போது ஜோடியாக்கில் சனி 10ஆம் அதிபதி மகர ராசிக்குரியவர், 11ஆம் அதிபதி கும்பராசிக்கு அதிபதி. இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து ஜோடியாவில் ஜோடியாக்கு 11ஆவது ராசிக்கு போகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார். சரி, இந்த அதிசாரம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 75 நாட்கள், கிட்டத்தட்ட சுமார் 2.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாதத்தில் தான் இவர் அதிசாரமாக போகிறாரு. திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசியிலேருந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்துடுவார், வக்கரமாயி மகர ராசிக்கு வந்துடுவார். இப்போ அதிசாரமாக அவர் கிட்டத்தட்ட சுமார் 75 நாட்கள், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது இவர் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எப்போ வரைக்கும் பண்ணுறாருன்னா 2023 மார்ச் வரைக்கும் பண்ணுவார். இப்பையும் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் அதிசாரத்தில் போகிறாரு. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ கும்பராசியில் சனி இருக்கும்போது இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாத கிரகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் செவ்வாய் மீன ராசிக்கு போவார். அப்புறம் செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த அதிசாரம் மொத்தமே 75 நாட்கள் மட்டும்தான். பட் இந்த 75 நாட்கள் அப்படிங்கிறது வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வேணால் மிக குறுகிய காலமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 75 நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது இந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இவர் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஆயுள்காரகன், அவர் தான் தொழில்காரகன், அவர் தான் நோய்காரகன். அவர் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் நடக்காது. ஏன்னா அவர் 11ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஜோடியாக்கில் 10ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம். 11ஆம் இடம் என்பது நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அப்படிப்பட்ட சனி பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகக்கூடிய பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலாராசியில் பிறந்தவங்களுக்கு அதிசார சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நாளில் சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தால் விருத்தாசிரம சனியாக அவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா சனி செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு கறந்த செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே அந்த செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 7 கூடியவர் உங்கள் ராசிக்கு. அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட். இந்த 75 நாளில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க.
ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுபக நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அஃபேர்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லவ் இல்லைன்னா இனிமேல் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த சனி அதிசாரத்தில் இருக்கார். ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாயோட. அப்படி இருந்தாலே அது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய பத்தாம் பாரிவாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். ஃபஸ்ட்டு இந்த 75 நாள் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இடம் வாங்கணும் அல்லது காலி மனை வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் ஆறு ரெடிபில்டு கட்டின வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலங்களில் உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்புக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் இருந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்கள் விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவலுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சனி அதிசாரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களாம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லாவே இருக்குது. லாபம் உண்டு, வருமானம் உண்டு. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும், நல்ல லாபம், சேல்ஸ் இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இந்த சனி அதிசாரத்தில் இருக்காரு. அதோட இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி ஆலய ஆன்மீக தரிசனங்கள், குறிப்பாக சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு பக்கம் காதல் விஷயங்கள், இன்னொரு பக்கம் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாரிட்டி மந்திராஸ் மந்திர பிரயோகங்கள், போத்துவார் சைடு ரெண்டுமே இந்த 75 நாளில் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனி அதிசாரத்தில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு ஒரு சிலர் வெளியே வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், லெஃப்ட் த சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வேலையில் கவனம் செலுத்துங்க, அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க. இது ரொம்ப இந்த அதிசாரத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, எனி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, அனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, பொறுமையாக இருங்க. எப்போ ஓரளவுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பட் இருந்தால் கூட குரு அங்கே அப்போ இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் அதிசாரம் அதிசாரம்தான். அதனால் சனி அவருடைய பங்களிப்பை செய்வார். நல்லா அவசரப்பட்டு கம்பெனியை அல்லது வேலையோ விட்டுறாதீங்க அல்லது சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க. சனி மூணாம் வரையும் அவங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏழு இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல லாபம், வருமான சம்பாத்தியத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த காலத்தில் சனி உங்களுக்கு ஏழாம் பாரியாக உங்களுடைய 11 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 11 இடம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய இடம். அதனால் இந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. அதோட புது நண்பர்கள் கிடைப்பாங்க.
மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க, அல்லது ஃபைனான்ஸ் லைனில் இருக்கிறீங்க, அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கிறீங்க, அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த சனி அதிசாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஸ் ஓரளவுக்கு இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இப்போ சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த அதிசாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா சாமானியமாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்க அது ஃபுல்ஃபில் ஆகாது. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த காலத்தில் சனி மூணாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய பிரேக் இருந்துக்கிட்டு இருக்கு. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், கிரிப்டோ கரன்சியில், பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்துகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு, கவர்மெண்ட்டாக நன்மை உண்டு, ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு மேற்ப இந்த காலங்களில் சிறப்பான பலன் உண்டு. இந்த சனி அதிசாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகும். சோசியல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கோச்சாரமும் அதனுடைய நட்பலங்களையும் கெடுபடங்களையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அதன் அடிப்படையில் தான் நாம் இப்போ இந்த அதிசார பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இதற்கு பரிகாரமாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முதல்ல சனிக்கு சனி பகவானை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கு மேலாக சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கிறது நரசிம்மமூர்த்தி மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக தன்வந்திரி பகவான், இவரும் சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கக்கூடியவர். அடுத்தபடியாக கிராம தேவதையான ஐயனார், இவங்களெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியால் ஏற்படக்கூடிய பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு, அவருடைய அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம், இது எல்லாமே சனி பகவானால் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம வணங்குவோம். இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் மட்டும்தான். இருந்தாலும் துல்லியமாக சொல்லணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுக்கு சேரும் பொழுது இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும்,
கொஞ்சம் குறையும். இருந்தாலும் சனி பகவானை வணங்குவோம், அவருடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.